சிங்கள நாட்டுக்கே போயிட்டாலும் சரி, சிங்கள குடியுரிமையை அவர் எடுத்துட்டாலும் சரியா, அவரை பற்றி பேசுவதற்கோ அவருடைய உழைப்பை விமர்சிப்பதற்கோ அவருடைய சாதனைகளை நாம் வந்து குறைவாக மதிப்பிடுவதற்கோ எந்த காரணமும் அங்க இல்லை. நான் வந்து ஒரே ஒரு படம் தான் எடுத்தேன், காதல் கதைன்னு ஒரு படம். அந்த ஒரு திரைப்படத்தில் அந்த ஒரு காமத்தை பற்றி பேசுகிற ஒரு சூழல், அப்படி பேசுகிற ஒரு நிலையில் வந்து அது அந்த படம் எல்லாராலையும் ஒரு செக்ஸ் படமாக தான் பார்க்கப்படும். என்னுடைய படம், என்னுடைய பேச்சு, ஏன்னா இதை விட மோசமாக தான் எல்லா திரைப்படத்துலையும் பாட்டுங்களும் வர்ணனைகளும் அப்படி தான் இருக்குது. எவ்வளோ பெரிய பிரதமராக இருந்தால் கூட நடிச்சு தான் ஆகணும், ஒன்று இருக்கும் அப்படியே அப்படியே அவர் ரியாக்ஷன் கொடுக்கணும். ஆனால் அவர் எப்பவுமே மாத்துறாரு பாருங்க, இப்போ கேள்வியும் எதை பற்றியும் இல்லை, வெறும் உண்மையும் நேர்மையும். கடவுளை நம்புகிறவன் அயோக்கியன், கடவுளை வணங்குபவன் காட்டு மிராண்டி. எனக்கு நான் சில பேரால் மிக சிறந்தவனாக பேசப்படலாம், சில பேரால் பெரிய புரட்சிக்காரனாக பேசப்படலாம், ரொம்ப தைரியசாலியாக சில பேர் பேசப்படலாம், அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை பேசப்படுறவனா பல பேர் பேசலாம். இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு திரையுலகில் ஒரே ஒரு நம்பிக்கை அப்படின்னா ஒரு பெரிய மரம் மாதிரி, அது மேலே படர வைக்கிற ஒரு உரிமை அவர் தராரு. அதுதான் என்னை வந்து மக்கள்கிட்ட ஒரு ஸ்டேட்டஸான திரைப்படமாக, என்னால் எவ்வளவு மிக மோசமான ஒரு கமெண்ட் தான் செக்ஸ் படம், எவ்வளோ நெருங்கிய நண்பராக இருந்தாலும் ஒரு பெரிய லெவலாக இருந்தாலும் நான் வந்து ஒரே ஒரு படம் தான் எடுத்தேன், காதல் கதைன்னு ஒரு படம். அந்த ஒரு திரைப்படத்தில் அந்த ஒரு காமத்தை பற்றி பேசுகிற ஒரு சூழல், அப்படி பேசுகிற ஒரு நிலையில் வந்து அது அந்த படம் எல்லாராலையும் ஒரு செக்ஸ் படமாக தான் பார்க்கப்பட்டது. அப்போ அடுத்த திரைப்படமும் எனக்கு மக்கள்கிட்ட நான் எப்படி போய் சேரணுன்றது எனக்கு ஒரு டெக்னிக் தேவை இல்லையா. அதாவது மிக பல 50 கோடி 500 கோடி 1000 கோடி வரைக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் ஃபில்ம் மேக்கிங்கை உருவாக்கி அதை ஜனங்களுக்கு காட்டும்போது என்னை மாதிரி ஒரு எளியவன் உள்ளே நுழையிறதுக்கும் மக்களை கவர்றதுக்கும் எனக்கும் சில ஆயுதங்கள் இருக்குது. இவங்க ஒன்றும் நான் மிக மோசமான ஒரு சூழல் இருக்கிறதுனால அப்படிப்பட்ட ஒரு சூழலை எனக்கும் கொடுத்துக்கிறாங்க. நான் கொஞ்சம் ஐ எக்ஸ்போஸ் அ லிட்டில் பிட், பட் எனக்கு ஒரு பயத்தினால என்னுடைய படம், என்னுடைய பேச்சு, ஏன்னா இதை விட மோசமாக தான் எல்லா திரைப்படத்துலேயும் பாட்டுங்களும் வர்ணனைகளும் அப்படி தான் இருக்குது. அதனால் அது அந்த மாதிரியான ஒருத்தனுக்கு ஒரே ஒருத்தர் தான், மீதி எல்லாருமே ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க. இவன் வந்து இவனோட ஒர்க் பண்ணாங்க அவ்வளோதான்மா, நம்மளோட இமேஜை போயிடும். ஆனால் எவ்வளோ பெரிய ஒரு உயரத்தில் இருக்கிற ஒரு மனிதன் வந்து எனக்காக என்னுடைய திரைப்படத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற ஒரு மனப்பான்மை, மகத்தான ஒரு மனிதன் அதான் நான் வந்து இசைஞானியை பார்க்குறேன். அவரை பற்றி நாம் வந்து 40 வருடங்களாக புகைப்படங்கள் எடுத்துட்டுருக்குறோம், பேசிகிட்டு இருக்கிறோம், 40 வருடங்களாக தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு, இனியும் அது நடந்து கொண்டே தான் இருக்கும் ரொம்ப காலத்துக்கு. இப்போது அந்த மாதிரியான ஒரு மனிதனை பெற்றிருக்கிற ஒரு காலகட்டம் நான் இதை நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு மனிதனை, அதுக்கு முன்னாடி நமக்கு மிகச்சிறந்த இசையமைப்பாளர்கள் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். நம்ம நிச்சயமாக இருந்தாங்க, அவரே சொல்வார் மிகச்சிறந்த இசையமைப்பாளர்கள் இருந்தார்கள். ஆனால் இவரை ஏன் வந்து தென்னிந்தியாவே ஏதோ ஒரு விசித்திரமான, அதாவது அந்த குரலை கேட்ட உடனே, அந்த குரல் ஒலிக்கப்பட்ட உடனே, இவருடைய இசை மொழி வெளியே வந்த உடனே எதுக்கு அப்படியே முழுக்க தென்னிந்தியாவை ஒவ்வொருத்தரும் ஏதோ, எனக்கு கூட நல்லா ஞாபகம் இருக்குது அன்னக்கிளி பாட்டு கேட்கும்போது, முன்மொழி ஒரு சைக்கிளில் வந்து எங்கள் ஊரில் போயிட்டு இருக்கேன், அரக்கோணத்தில் அப்படியே நிற்கிறேன், அன்னக்கிளி உன்னத்தே அது ஏன் அப்படின்னா மிகச்சிறந்த இசையாக, மிக நிச்சயமாக இசையாக கூட இசை கூட இருக்குது, ஆனால் அதை விட மிக முக்கியமாக
நான் வந்து அவர் ஒரு மிகப்பெரிய நம்முடைய ஆதி விதையா நான் பார்க்குறேன். அதாவது அவர்கிட்ட மிகப்பெரிய ஒரு நேர்மை இருக்கும் தெரியுங்களா. நான் பார்த்து நடிக்காத ஒரே மனிதன் அவர் தான். எங்கேயுமே யார்கிட்டயுமே அதான் நிறைய பேர் உண்மையில என்ன பண்ண முடியும், நடிச்சு தான் ஆகணும். எவ்வளோ பெரிய பிரதமராக இருந்தால் கூட நடிச்சு தான் ஆகணும். உன்னு அப்படியே அப்படி அவர் ரியாக்ஷன் கொடுக்கணும். ஆனால் அவர் எப்பவுமே மாத்துறாரு பாருங்க. இப்போ கேள்வியும் எதை பற்றியும் இல்லை, வெறும் உண்மையும் நேர்மையும். அந்த நேர்மை எப்படி வருதுன்னா, அந்த ஆதி விதையை அப்படிங்கிறதுனால வெறும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே வழிகாட்டிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் அந்த விதை உருவாகி அப்படிப்பட்டு எனக்கு எப்போ பார்த்தாலுமே அவருடைய அந்த ரொம்ப ஒரு ஒரு 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி வழி நடத்தின எதுவுமே பாருங்க, அவருடைய சிந்தனை ஆகட்டும் எதுவுமே ரொம்ப நேர்மையாக இருக்கும், ரொம்ப உண்மையாக இருக்கும். எவ்வளோ பெரிய உண்மை, எவ்வளோ பெரிய உண்மைன்னா, பெரியாருக்கு மாலை போடணும், அவர் கீழே வந்து கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, கடவுளை கும்பிடுகிறவன் முட்டால், கடவுளை கண்டுபிடித்தவன் காட்டு, அந்த மாதிரியான ஒரு 3 ஸ்லோகன் வருது. அப்போ இதுக்கு மாலை போடணும் அப்படின்னு கடவுளை சார் ஒரு மைக் சார், கடவுளை கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை நம்புகிறவன் அயோக்கியன், கடவுளை வணங்குபவன் காட்டு மிராண்டி, இந்த மாதிரியான ஒரு வாசகத்துக்கு வாசகம் இருக்கு, அதுக்கு மாலை போடணும். ஐயோ நான் எப்படியா போடலாம், அவருடைய கருத்து வேற, என் கருத்து வேற, என் நான் மாலை போடுறது அவருக்கு பிடிக்குமா? இந்த நேர்மை யார்கிட்டயாவது இருக்குமா, யாரிடமாவது இருக்குமா? பெரியாரிடம் இருந்தது இதே நேர்மை. வள்ளலாருடைய ஒரு இடத்துக்கு போறாரு, அங்க வந்து புலால் உணவு உண்கிறவன் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறாரு. உள்ளேயோ நான் வரக்கூடாது, நான் புலால் அதை பற்றி யாருமே நம்ம ஊரில் போர்டு தானே, யாருமே அதை பற்றி கேர் பண்ண மாட்டான், அதில் என்ன எழுதியிருக்குன்ட்டு. அந்த மாதிரி படிக்கிறதா இருந்தால் நம்ம சமூகம் வேற மாதிரி ஆகிடும். அந்த என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நடக்குகிறவன் தான் மா மனிதன். அந்த மாதிரி ஒரு மகத்தான ஒரு நேர்மையும் நம்முடைய பழமையான ஒரு விதை நம்ம முன்னாடி இருக்குது. ஆனால் நம்முடைய சமூகம் வந்து மனிதர்களை பாதுகாக்கிற ஒரு தன்மையை நன்றி கேட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகமாக இந்த சமூகம் மாறிட்டு மனிதர்களை வந்து எந்த காலகட்டத்து எந்த மாதிரி ஒரு தரமான மனிதர்கள், எப்போ ஒரு 500 வருடத்துக்கு ஒரு முறைதான் நம்ம முன்னாடி தோன்றுகிற சில விதைகள், சில மிக இவ்வளவு பெரிய ஒரு மேதைகளை நாம் சரியா பாதுகாக்கிறோமா, சரியா அவர்களுக்கு வேண்டிய வாழ்க்கை சூழலை சமூக சூழலை நாம் அமைக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லைன்னு தான் சொல்லணும். அதனால்தான் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா பெரிய டைரக்டர்லாம் இப்போ ஒரு வந்து ஒரு பெரிய பெயிண்டர் இருக்கான், 30 வயசுல ஒருத்தன் வந்து எஸ்ஜே ஆண்டனி தாஸ் மாதிரி ஒருத்தன் பெயிண்ட் பண்றான் அப்படின்னா, இல்ல எம்எஃப் ஹுசேன் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது 20 வயசுல அவன் பெரிய பெயிண்டர்னா, அவன் 96 வயசு சாவர வரைக்கும் அவன் தான் பெயிண்டர். அவனுடைய 96 வயசு 97 வயசுல அவன் பண்ற படம் கூட பல கோடிக்கு விற்குது. ஒரு பெயிண்டர், ஒரு சிற்பி, ஒரு மைக்கேல் ஆஞ்சலோ 25 வயசுல ஒரு பெரிய அனாட்டமியை அவன் செதுக்கிறான் அப்படின்னா, அவன் சாகிற வரைக்கும் 90 வயசுல சாகும்போது கூட அவனுடைய மிகப்பெரிய படைப்பு அப்படிதான் இருக்கும். ஆனா இந்தியாவில் நம்ம கண் முன்னாடி பாருங்க, மிகப்பெரிய இயக்குநர்கள் 50 வயசை கடக்கும் போது அவன் எதுவுமே அவனுக்கு எதுவுமே அப்டேட்டே ஆயிருக்க மாட்டான். 30 வயசுல என்ன இவ்வளவு 1.5 ஒரு படம் எடுத்தவன் அவனால ஏன் அப்டேட் பண்ண மாட்டான், ஏன்னா அப்படிப்பட்ட சூழலை நம்முடைய சமூகம் கொடுக்கறது இல்லைங்க. அவர்களை அப்படியே மாஸ்டரா ஒரு 86 வயசுல கூட ஆஸ்கார் வாங்குறாங்க மியூசிக் டைரக்டர். இந்த மாதிரியான ஒரே சூழல்ல அவர்களை ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆன ஒரு சூழலை தான் நாம தொடர்ந்து உருவாக்கி வச்சிருக்கோம். அவருடைய ஒரு இன்னொரு சிறப்பை நான் சொல்லிதான் ஆகணும். இளையராஜா அவர்கள் திரைப்பட இசை அமைக்கிற காலம்
திரைப்படத்தின் மிகப்பெரிய இருண்ட காலம், மிகப்பெரிய இருண்ட காலம். இதை நீங்க பெரிய பெரிய ஃபிலிம் கிரிட்டிக்ஸை வச்சு நீங்க பார்க்கலாம். ஒரு அதாவது பிஆர் பந்துலு, பஞ்சு, ஏசி திருலோகச்சந்திரன், மிகப்பெரிய ஜாம்பவான்கள், அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர், சிவாஜி, ஒவ்வொரு ஆர்டிஸ்ட பாருங்க, பாலாஜி, அதாவது இவர் பாலையா அவர்கள், வி கே ராமசாமி அவங்க, ஒவ்வொரு ஆக்டரும் பெரிய பெரிய ஆக்டர்ஸ், அதாவது அப்படியே ஃபாரின் தியேட்டர் மாதிரியான பர்ஃபார்மர்ஸ். ஆனா அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னாவே இன்னைக்கு தெரியாது. வெறும் நடிகைன்னா அந்த மாதிரி 24 hours பார்லர் போவாங்க. நான் அதான் நடிப்பு அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு விஷயம் ஆகிட்ட ஒரு காலம். அதுக்கப்புறம் பிஆர் பந்துலு இவங்களோட, ஆனால் அதில் டைரக்டர்ஸோட குவாலிட்டி கிடையாது, டைரக்டர்ஸ் குவாலிட்டியே இருக்காது. எல்லாத்துலேயுமே குவாலிட்டிலெஸ் ஃபிலிம்ஸ் அப்போ தான் ஆரம்பமாகுது. அந்த நேரத்தில் முழு திரையுலகை வெறும் அவர் பாட்டு இருந்தால் போதுண்டா அப்படின்னு ஒரு 20 வருஷம் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியை பாதுகாக்கிறார். ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு தூணாக நிற்கிறார். ஒன்றுமே கிடையாது. அந்த படம்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். டிவியில் சும்மா சாதாரணமாக பவுடர் அடிச்சு அவங்க பாட்டுக்கு பாடுறோம். எப்பறம் இந்த படம் ஓடிச்சு அப்படின்னா அந்த பாடல்கள். ஸோ அந்த மாதிரியான மிகப்பெரிய ஒரு மேதை, மிகப்பெரிய ஒரு ஞானி, அதாவது உண்மையை கண்டுபிடிக்கிறதுல, இந்த உண்மைக்கு பக்கத்தில் நிற்கிறதுல மகத்தான ஒரு மனிதன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். அவர் வந்து எனக்கு, நான் தான் பெருமையாக சொல்வேன், நான் தான் தமிழ்நாட்டில் நாத்திகத்தை பரப்புகிற மிகப்பெரிய மீடியாவில் மிகப்பெரிய மனிதர் மக்களை சந்திக்கிற மாற்றுகிற ஒரு மனிதன் நான் தான். எனக்கு ஆதரவு அவர் தராருன்னா இதைவிட அவர் இந்த கொள்கையின் பக்கம் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு வேற சாட்சியே கிடையாது. தயவு செய்து இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரியான ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு சாரை நிறைய விமர்சிக்கிறாங்க. அதாவது இவர் பெரியார் படத்துக்கு ஏன் மியூசிக் பண்ணல, இது ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவும் இது அடிக்கடி ஊடுருவுற ஒரு கேள்வியாகவும் இருக்குது. இதுக்காக தான் நான் இந்த பதிலை சொல்கிறேன். இதை விட கடவுளை விட நாத்திகத்தையோ இல்லை இப்போ எடுத்துக்கிற படத்தில் கூட நாங்கள் வச்சுருக்கோம். அதை பற்றி அதை விட பெரியார் படத்தில் எதுவும் சொல்லலை. அதனால் என்னுடைய இந்த திரைப்படத்துக்கு கொடுக்குறது, அதை விட அவரை நாம் எவ்வளோ பெரிய பாதுகாக்கணும், அவர் மேலே என்ன விமர்சனம், அவர் இலங்கை போகலாம். நான் அதான் எழுதியிருந்தேன், ஒரு தோழர்கள் வந்து இவர் வீட்டு முன்னாடி இது இங்கே பேசுகிற இது இல்லைனாலும் ப்ரெஸ் இருக்கிறதுனால இது ஒரு பெரிய விஷயமா இது இருக்கிறதுனால இதை பற்றி நான் சொல்லுகிறேன். அதாவது இப்படிப்பட்ட ஒரு போஸ்டரை பார்த்தேன் வீட்டு முன் முற்று, எனக்கு அப்படியே ரத்தம் கொதிச்சிச்சு. ஒரே ஒரு மனிதன், எல்லா மிகப்பெரிய புரட்சிக்காரன், அட பைத்த இவங்களுக்கு எது எது பகுத்தறிவு, எது முற்போக்கு, இப்படிப்பட்ட ஒரு மனிதனை வந்து எந்த காலகட்டத்திலும் துன்புறுத்தக்கூடாது என்று நான். சிங்கள நாட்டுக்கே போயிட்டாலும் சரி, சிங்கள குடி உரிமையை அவர் எடுத்துட்டாலும் சரியா, அவரை பற்றி பேசுவதற்கோ அவருடைய உழைப்பை விமர்சிப்பதற்கோ அவருடைய சாதனைகளை நாம் வந்து குறைவாக மதிப்பிடுவதற்கோ எந்த காரணமும் அங்கு இல்லை. அவ்வளவு பெரிய ஒரு மகத்தான மனிதனை தயவு செய்து யாருமே எதற்காகவுமே, அவர் வந்து நிறைய அவருக்கு தெரியாது அவர் எவ்வளவு வாங்கணும்னுட்டு. தெரியுமா உங்களுக்கு அவரை பற்றி எவ்வளோ உழைப்பு, அவர்கிட்ட இருக்கிற பணம், இதை பற்றி இதை ஆனால் மக்களுக்கு நாம் பல விஷயங்களை தெரிவிக்கணும். எவ்வளோ உழைப்பு தன்னுடைய உழைப்பால் திரைப்படங்களை ஓட்டுகிற ஒரு 15-20 ஆண்டு காலம் வந்து தம் மியூசிக் இருந்தால் போதும். ஆனால் அந்த நேரத்தில் அவர் எவ்வளோ வாங்கணும்னு அவருக்கு தெரியாது, இல்லை எவ்வளோ கொடுத்தாங்கன்னு கூட அவருக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது அவருக்கு அந்த இசை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சமூகம் இது, அவர் தெரியாமல் இருக்கிறாருன்னா அவருக்கு நாம் எவ்வளவு அந்த மாதிரியான ஒரு மகத்தான மனிதனை நான் வந்து இப்படிப்பட்ட எந்த ஒரு விமர்சனமும் தயவுசெய்து வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டுக்கிட்டு அடுத்து தானு அவர்களை பற்றியும் நான் சொல்லணும்.
எனக்கு ரொம்ப அதாவது ஃபிலிம் இல்லைன்னா அவர் என்னம்மா வாமா அப்படின்னு சார் ஃபிலிம் இல்லை கொஞ்சம் நம்ம வாமா அப்படின்னு நேராக போனால் ரொம்ப மரியாதையாக அந்த ரெண்டு கேன் மூணு கேன் இது பருப்பா அதை அவர்கிட்ட கொடுப்பான். எந்த ஒரு வேற எந்த ஒரு நாளும் நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ண மாட்டேன், எந்த தொடர்பும் எனக்கு கிடையாது, எங்கேயும் அந்த மாதிரி நான் எங்கேயும் விழாக்களுக்கு போகிறது அந்த மாதிரி கிடையாது. ஆனால் அந்த ஒரு கம்யூனிகேஷன் அவர்கிட்ட இருக்கும். அப்படிப்பட்ட ஒருத்தரை மிக அதாவது சினிமாவை வந்து எப்படி இளையராஜா அவர்களுக்கு வந்து வெறும் மியூசிக் மட்டும் தெரியாது, அந்த ஃபிலிமே புரியும் அவருக்கு. அவர் மகத்தான ஒரு திரைக்கதாசிரியர், அந்த திரைப்பட உணர்வுகள் வந்து இப்படி வந்திருக்கணையா அப்படின்ட்டு அவர் ரீ ரெக்கார்டிங் பண்ணும்போது நான் அங்கே உட்காரவே மாட்டேன், எந்திரிச்சு வெளியே வந்துடுவேன். அது கூட அவர் என்னையா நீ கூட உட்கார் அந்த இதை பார்க்கறதுக்காக வைக்கப்பட்டுட்டு போயிடுறியா அப்படின்ற மாதிரி சொல்லு. இல்லை சார், அதாவது ஒரு மகத்தான இசைக்கலைஞனுக்கு ஏற்ற மாதிரி என்னால் அங்கே ஃபுட்டேஜ் கொடுக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு அவமானம் இருக்கும். அதே மாதிரி அவர் மியூசிக்கும் என்னுடைய விஷயம் ஐயோ இன்னும் இப்படி கொண்டிருக்கலாம், இவ்வளோ மிஸ்டேக் பண்ணிக்கிறேன், அது எனக்கு ஒரு மாதிரி துன்பம் கொடுக்கறதுனால தான் நான் அவர் பண்ணும்போது அப்படி வெளியே வந்துடும். அவ்வளோ பெரிய ஒரு மகத்தான ஒரு அந்த இது கிராஃப்ட் அவர்கிட்ட. ஸோ அதே மாதிரி தான் அவர்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபில்ம் மேக்கிங் அப்படிங்கிறத எப்படி ஒரு வந்து ஒரு ஆஃப்டர் ஒரு ஏவிஎம் வாகினி இந்த மாதிரி ஒரு அதை வந்து ஒரு பிராண்டடாக ஆக்கி அவர் படம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கொடுத்து அதை பிளான் பண்ணுற ஒரு ஸ்ட்ரக்சர் அவருக்கு தெரிஞ்சு அந்த மாதிரியான ஒரு பெரிய அனுபவம் உள்ள ரொம்ப பரந்த மனப்பான்மை இருக்கிற எந்த நேரத்துலையும் எந்த உதவியை கேட்டாலும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைமான்னு ரொம்ப ரொம்ப அதுக்காக எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணாலும் அதுக்கு எடுக்கிற மாதிரி ஒரு மகத்தான மனிதன். அப்படிப்பட்ட மனிதர்களோட இளைஞர்கள் வந்து ரொம்ப முரண்படக்கூடாது, ரொம்ப காமெடி ஆகிடாது. அதாவது இருக்கிற அனுபவத்தை எல்லாரும் ரொம்ப கீழே இருக்கிறோம். நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ரொம்ப ரொம்ப கீழே, நம்மளோட ஃபிலிம் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப கீழே இருக்குது. அப்போது அதை எப்படி உயர்த்துறது அப்படிங்கிறதுக்கு நாம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப உழைக்க வேண்டியது. அப்படிப்பட்ட உழைப்பில் இந்த மாதிரி இளைஞர்கள்லாம் வந்து ஏதோ ஒரு மனிதன் எவ்வளவு தான் பிரச்சனைகள் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சங்கங்கள் அப்படிலாம் இருக்கும்போது இப்படிப்பட்ட மூத்தவர்களை அனுபவசாலிகளை நாம் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இந்த திரைப்படம் ஒரு ஒரு இயக்குநரையனுடைய ஒரு வாழ்க்கையில் அவன் கடக்கிற ஒரு 14-15 வயதுலேருந்து 60 வயது வரையும் அவன் கடக்கிற ஒரு காதல் பற்றி இது. இப்போ நம்ம நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக நான் இளைஞர்களோட பின்னடைவாக எனக்கு தெரிகிறது என்னன்னா இவர்களுக்கு காதலை பற்றி சரியாக புரிதலே இல்லை. காதலை பற்றி நாம் வந்து ஒரு தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம், இல்லைன்னா இவன் வந்து வாழ்க்கை முழுது அதை தேடி 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 அலைவான். அப்போ பலருடைய அனுபவங்களை நாம் இங்கே சொல்கிறது நம்மளோட இந்திய சமூகத்தில் நாம் இங்கே யாரும் எந்த அனுபவம் எனக்கு நடந்தாலும் நான் வெளியே சொல்ல மாட்டேன், ஏன்னா அப்படி சொன்னால் நீங்கள் எல்லாம் என்ன தப்பாக நினச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது, மட்டமாக நினச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது, தாழ்வு மனப்பான்மை. அப்படி இல்லாமல் நம்மளோ எல்லாருடைய வாழ்க்கை மனிதன் தானே, அவன் இவன் வாழ்க்கையில் நடக்கிறதான் உன் வாழ்க்கையில் நடக்கும், உன் வாழ்க்கையில் நடக்கிறதான் அவன் வாழ்க்கையில் நடக்கும். அதனால் நாம் வந்து மனம் குன்றி நம்ம ஐயோ என் மானம் போயிடுச்சுன்னு பல சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் நாம் அப்படி நினைக்கிறோம். அது மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு பலருடைய சுயசரிதைகள் அவருடைய அனுபவங்கள் இங்கே வெளிப்படையாக சொல்லப்பட வேண்டியது அவசியம் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி என்னால் முடிந்த அளவுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி இறந்து போனவன் ஒருத்தனுடைய ரொம்ப நாள் கழித்து அவனுக்கு எவ்வளோ சக்தி இருக்குமோ அவனால் என்ன முடியுமோ அந்த மாதிரியான முனகி கை கால்களை அந்த முடக்கு நீக்கி கண் திறக்கிற ஒரு முயற்சி தான் இந்த திரைப்படம்.